ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலோட ரிசல்ட் வந்துச்சு. இந்த தேர்தலில் அதிமுக திமுக கூட்டணியான காங்கிரஸ்க்கு நல்லாவே டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நடந்தது என்னவோ, அதிமுகவோட வாக்குகள் வந்து கடந்த தேர்தலை காட்டிலுமே வந்து சரிவு சந்திச்சிருக்கு. இது மட்டும் இல்லை, அதிமுகவுக்கு இந்த தேர்தல் ஒரு பலமாக அமையுமா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த தேர்தலோட ரிசல்ட் வந்து அதிமுகவுக்கு சில சரிவுகளை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன? முதல் விஷயம், அதிமுகவுக்கு கொங்கு பகுதியில் அதிகமான செல்வாக்கு இருக்குது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டே வந்தது. ஏன் அப்படின்னா, இபிஎஸ் அந்த பகுதியை சார்ந்தவர் அப்படிங்கிறதால வந்து திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது. ஆனால் அங்கேயே வந்து இப்படி ஒரு தோல்வி நடந்திருக்கிறது வந்து ஒரு பெரிய வந்து இழப்பாக தான் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இப்போது அங்கே வந்து பாஜகவும் ஒரு பக்கம் வந்து அந்த பகுதியில் செல்வாக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அவங்களும் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக வந்து இந்த பகுதியை நம்ம எப்படியாவது வந்து இந்த பகுதியை கைப்பற்றணும் அப்படிங்கிற நோக்கமும் வந்து அவங்களுக்கும் இருக்குது. அதனால் அவங்களுமே அங்கே நிறைய கட்சி மீட்டிங் எல்லாமே வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்க நிலையில், அந்த தொகுதியில் நடந்த, அதுவும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நடந்த முதல் இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி ஜெயித்தது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் அதிமுகவுக்கு அது சரிவாக தான் வந்து பார்க்கப்படுது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கே எஸ் தென்னரசு அதிமுக வேட்பாளர் அவருடைய சொந்த பகுதியிலே வந்து ஜெயிக்க முடியாததுமே வந்து ஒரு சரிவாக தான் பார்க்கப்படுது. குறிப்பாக அவர் இருக்க வார்டிலே கூட இவிகேஎஸ் இளங்கோவன் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்காரு அப்படிங்கிறது அதிமுகவுக்கே வந்து பெரிய அதிர்ச்சியாக மாறியிருக்கு. கே எஸ் தென்னரசு ஏற்கனவே வந்து இதே தொகுதியில் வந்து ஒரு தடவை 2016 64,000 வாக்குகள் சொச்சத்தில் வந்து ஜெயிச்சாரு. இந்த முறை அந்த வாக்குகளை காட்டிலுமே வந்து குறைவாக தான் வாங்கியிருக்காரு. இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா 43,000 வாக்குகள் சம்திங் தான் வாங்கியிருக்காரு. அதனால் பார்த்தோன்னா அவருக்கு அவர் தொகுதியிலே வந்து சரிவு இருக்கிறது வந்து அதிமுகவுக்குமே வந்து ஒரு இழப்பாக தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் கே எஸ் தென்னரசு ஏற்கனவே 2 எம்எல்ஏவாக இருந்தவர் அப்படிங்கிறதுமே வந்து ஒரு நோட் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இரட்டை இலை சின்னம். அதிமுகவில் பல உட்கட்சி பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் இரட்டை இலை சின்னம் வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து பயங்கரமாக எதிர்பார்க்கப்பட்டது. இரட்டை இலை சின்னத்துக்கு தான் ஓட்டு விழும் அப்படிங்கிறதுமே வந்து தொடர்ந்து அரசியல் களத்தில் இருக்கிற ஒரு விஷயமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இரட்டை இலை கிடைச்சா இபிஎஸோட பலம் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்பட்டது. அதுக்காகவே வந்து வாக்குகள் அதிகமாக விழுகலாம், அவருடைய பலத்தை காட்டுற ஒரு சூழ்நிலை அமைகிறதால அவருக்கு வாக்குகள் அதிகமாக கிடைக்கலாம், அதிமுகவுக்கு சேர்கிற வாக்குகளாக அது மாறும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது. ஆனால் இரட்டை இலை சின்னம் கிடைத்துமே வந்து அதிமுக கடந்த தேர்தலை காட்டிலுமே வந்து சரிவை சந்திச்சிருக்கு. கடந்த தேர்தலில் அதிமுக சார்பாக வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் தான் வந்து நின்னாங்க. அவங்க ஜெயித்த வாக்குகளை காட்டிலும் அதிமுகங்கிற இரட்டை இலை சின்னத்துக்கு வந்து கிடைச்ச வாக்குகள் வந்து கம்மியாக தான் இருக்குது. கடந்த முறை வந்து இதே தேர்தலில் 2021 சட்டசபை தேர்தலப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த தொகுதியில் நின்னாலும் அவங்களுமே வந்து இரட்டை இலை சின்னத்தில் தான் நின்னாங்க. அப்படி தமிழ் மாநில காங்கிரஸோட யுவராஜ் வந்து அந்த தேர்தலில் நின்னப்போ கூட 58,000 வாக்குகள் வாங்கியிருந்தார். ஆனால் இந்த முறை கே எஸ் தென்னரசு அதே இரட்டை இலை சின்னத்தில் நின்றுமே வந்து 43,000 வாக்குகள் தான் அவரால் வந்து வாங்க முடிஞ்சிருக்கு. நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த தேர்தல் இபிஎஸ்க்கான பலத்தை கூட்டுமா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, இரட்டை இலை வழக்கு நடக்குது. அதே நேரத்தில் அதிமுகவில் இடைக்கால பொதுச்செயலாளருக்கான அந்த வழக்குமே வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்க நிலையில் நிறைய வழக்குகளில் தீர்ப்பு வந்து இபிஎஸ்க்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு. அதனாலேயே வந்து அவருடைய பவர் கூடியிருக்கு அப்படின்னு தொடர்ந்து சொல்லப்பட்டது. ஆனால் அது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு எதிரொலிச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த தேர்தல் வந்து முடிவு செய்யும் அப்படின்னு வந்து அரசியல் விமர்சகர்கள்லாம் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, கடந்த தேர்தலில் காட்டிலும் அதிமுக குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. திமுக அதிகப்படியான வாக்குகள் பெற்று திமுக கூட்டணி அமோகமாக வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. கடந்த தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா, 2021 அதிமுக காங்கிரஸ் வேட்பாளர் திருமகன் ஈவேராக் வந்து 8,000 வாக்குகள் வந்து நெருக்கடியில் தான் வந்து ஜெயித்தாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா 66,000 அது மாறி இருக்கு. 8,000-66,000 இடையில் அவ்வளோ வாக்குகள் வந்து டிஸ்டன்ஸ் மாறி இருக்கிறதால இது இபிஎஸ்க்கான பலத்தை கூட்டியிருக்கா அப்படிங்கிற சந்தேகத்தை வந்து நமக்கு இந்த வாக்குகள் அடிப்படையில் பார்க்கும்போதே வந்து ஒரு கேள்வியாக எழுது. ஐந்தாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இபிஎஸ்க்கு கிடைத்த வாய்ப்புகள். ஒருவேளை டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவங்க ரெண்டு பேருடைய வேட்பாளர் இந்த தேர்தலில் இறங்கியிருந்தா வாக்குகள் வந்து நிறையா சிதறி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுடைய வாக்குகளுமே வந்து இப்போது இபிஎஸ் டீமுக்கு தான் வந்திருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. அதே நேரத்தில் ஆனால் அந்த வாக்குகள்லாம் வேற எங்கேயும் சிதறி இருக்குது அப்படிங்கிறத காட்டுற மாதிரி வாக்குகள் கடந்த தேர்தலை விட குறைவாக தான் வந்திருக்கு. ஸோ மொத்தத்தில் இந்த தேர்தல் அதிமுக இபிஎஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து
ஒரு சரிவை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதான் வந்து அரசியல் விமர்சகர்களோட பார்வையாக இருக்குது.